குரு வணக்கம். நேர்களே, எண்ணியல் ஜோதிடத்தின் ரகசியங்களை உடைக்கும் ஒரு விழிப்புணர்வு பதிவில் இன்றைக்கி நம்ம ஆறாம் எண்ணை பற்றி பார்க்க போகிறோம். ஆறு சுக்கரனுடைய எண். சுக்கரன் காதல், கலைத்துவம், நளினமான விஷயங்கள், ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது, ரொம்ப குளிர்ச்சியான விஷயங்கள், வெள்ளி, வைரம், பட்டு, பீதாம்பரம் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடியவர் சுக்கரன். அதே மாதிரி இந்த சுக்கரனோட அதிதேவதை லக்ஷ்மி தாயார். இந்த ஆறாம் எண்ணில் பிறந்தவங்க ரொம்ப ஈஸியாகவே எல்லோரு கூடயும் மிங்கிள் ஆவாங்க. ஆனால் ஒரு சிலர்கிட்ட தான் ஆழமாக பழகுவாங்க. இவங்க பொதுவாகவே யாராக இருந்தாலும் அவங்க ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தை தேடுவாங்க. ஒரு கெட்டவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நன்மையை தேடக்கூடிய ஆட்கள் இவங்க. ஆறாம் எண்ணில் பிறந்தவங்க பொதுவாகவே இயற்கையாகவே மருத்துவத்தன்மை கொண்டவங்க. அதாவது அவங்க கைப்பட்டாவே வலி பறந்து போயிடும், அல்லது நோய் பறந்து போயிடுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளவங்க ஆறாம் எண்ணில் பிறந்தவங்க. இயற்கையாகவே அழகான விஷயங்கள், தங்களை அழகுபடுத்திக்கணும், டெக்கரேஷன் பண்ணிக்கணும், வீட்டை அழகாக வச்சுக்கணும், கோலம் போடணும், பெயிண்டிங் பண்ணணும், பாடணும், ஆடணும், இந்த மாதிரி விஷயங்கள் அதிக ஆர்வம் இருக்கும். காதல் கதை படிக்கிறது, காதல் கதை எழுதுறது, மெலடி பாட்டுகள் கேட்குறது, ரொமான்டிக்கான படங்கள் பார்க்குறது, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரைத்துறையில் நிறைய ஆறாம் எண்களில் சாதித்தவங்கள பார்க்க முடியும், ஏன்னா அது அவங்கள ஈர்க்கும். யாரும் இல்லாதப்ப தங்களுக்கு தாங்களே பேசிக்கக்கூடிய, கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசிக்கூடிய நபர்கள் ஆறாம் எண் கொண்டவங்க. ரொம்ப ஈஸியாகவே முகவசியம் உள்ளவங்க. யாராக இருந்தாலும் இவங்க மூஞ்சி பார்த்தா டக்குன்னு வசியம் ஆயிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு யாரும் எதிரிகள் உருவாக மாட்டாங்க. இவங்க பொதுவாகவே கலைத்துறை சார்ந்த துறைகள், அதே மாதிரி சினிமா, ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக, ஈவெண்ட் பிளானிங், எல்லோரும் சந்தோஷமாக பங்கு பெறுற இடங்களில் வேலை செய்கிறது, டூர் பேக்கேஜ் போகிறது, ஃபாரின் ட்ராவல் பண்ணுற ட்ராவல் ஏஜென்சி, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக ஒத்து வரும். இது ஆறாம் எண் பற்றி ரொம்ப குறுகிய ஒரு தகவல். ஆறாம் எண் பற்றி முழுமையாக பேசணுன்னா நிறைய பேசலாம். ஒரு விரிவான பதிவு உங்களுக்கு நான் தர காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கு, ஒத்து போகுது, உங்களுக்கு இன்னும் ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நேயர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஆறாம் எண் பற்றின முழுமையான பதிவு உங்களுக்கு வரும். வணக்கம்.